பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து. நேற்றைய தினம் மியராஜினுடைய நிகழ்வை பார்த்தோம். அதற்கு முன்னால் ஏறத்தாழ மதீனாவை சார்ந்த 6 நபர்கள் நபித்துவத்தினுடைய 11 ஆண்டு ஹஜ்ஜுடைய காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்திலே இஸ்லாத்தை தழுவி, இந்த தூது செய்தியை நாங்கள் எங்களுடைய கூட்டத்தாருக்கு தெரிவிப்போம், மக்கா சென்றதற்கு பிறகு அவர்களுக்கு இஸ்லாமிய தாவத்து கொடுப்போம் என்பதாக கூறி சென்றார்கள். அவர்கள் சென்று மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலும் இந்த தூது செய்தியை தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு, தங்களுடைய நண்பர்களுக்கு, நெருங்கிய உறவினர்களுக்கு இதை தெரிவித்து அவர்களிடத்திலே இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்கின்றார்கள். இப்போது அதற்கு அடுத்த ஆண்டு, நுபுவத்தினுடைய 12 ஆண்டு, ஏறத்தாழ கிபி 621 ஜூலை மாதம் இறுதி வாக்கில் ஹஜ்ஜுக்காக வேண்டி ஏற்கனவே சென்றிருந்தார்கள் அல்லவா, அவர்களோடு மொத்தம் 15 பேரை சேர்த்து அழைத்து வருகின்றார்கள். முஆத் இப்னு ஹாரிஸ், ஜக்வான் இப்னு அப்துல் கைஸ், உபாதத் இப்னு சாமித், யசீத் இப்னு சாலபா, அப்பாஸ் இப்னு உபாதா, அபுல் ஹைசம், உவைமு சாயிலா, இவர்கள் 7 பேர் தவிர மொத்தம் 10 பேர், 15 பேர் இந்த கூட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஹஜ்ஜிலே நபி அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகச்சரியா ஹஜ்ஜினுடைய காலத்திலே ஏற்கனவே இவர்களை சந்தித்தார்கள் அல்லவா, அந்த அக்கபா என்ற இடத்தில், மினாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கபா என்ற இடத்திலே இவர்கள் 15 பேரையும் சந்திக்கின்றார்கள். சந்தித்து நபி அவர்கள் இந்த 15 பேரிடத்திலும் உடன்படிக்கை வாங்குகின்றார்கள், பையத்து செய்கின்றார்கள். இதற்கு முதலில் வந்த அந்த 6 பேரிடத்தில் இப்படிப்பட்ட உடன்படிக்கை நடக்கவில்லை. ஆனால் இப்பொழுது மிக தெளிவாக உடன்படிக்கை நடக்கிறது. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் இந்த 15 பேரிடத்திலும் உடன்படிக்கையை செய்து கொள்கின்றார்கள். உபாதத் இப்னு சாமித், அதில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர், அன்சாரி சஹாபி, இவர் இந்த உடன்படிக்கையை பற்றி சொல்லுகிறார். நபி அவர்கள் எப்படி உடன்படிக்கை செய்தார்கள்? நபி அவர்கள் சொன்னார்கள், கால தஆலவ், என் அருகிலே வாருங்கள், பாயூனி, நீங்கள் என்னிடத்திலே பையத்து செய்து கொடுங்கள், என்னிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொடுங்கள், எப்படியெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது என்று. நாம் எல்லோரும் இந்த உடன்படிக்கையை வாங்கப்பட்டிருக்கிறோம். நபி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அன்றைய தினத்திலே இந்த பையத்து செய்துதான் ஒவ்வொருவரிடத்திலும் இஸ்லாத்தை சொன்னார்கள். எனவே முஸ்லிம்கள் என்பதற்கு அடையாளமே இந்த பையத்திற்கு உடன்பட்டவர்கள், இந்த பையத்திலே நாம் உள்ளே வந்துவிட்டோம் என்பது பொருள். அதற்கு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பையத்து செய்கின்றார்கள். அலா அல்லா துஷ்ரிக்கு பில்லாஹி ஷைஆ, முதன் முதலான ஒப்பந்தம், நீங்கள் அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்க கூடாது. அல்லாஹ்வினுடைய உள்ளமையிலோ, அல்லாஹ்வினுடைய பெயரிலோ, அல்லாஹ்வினுடைய சக்தியிலோ, அல்லாஹ்வினுடைய விஷயத்திலோ யாரையும், எதையும், எந்த பொருளையும் இந்த உலகத்திலே இணையாக கருதுவது என்பது அறவே கூடாது. கேட்கக்கூடிய சக்தி அது அல்லாஹ்விற்கு இருப்பதை போன்று இன்னொருவருக்கு கிடையாது, பார்க்கும் சக்தி அது அல்லாஹ்விற்கு இருப்பதை போன்று இன்னொருவருக்கு கிடையாது, அறியும் சக்தி அது அல்லாஹ்விற்கு இருக்கும் ஞானம் போன்று இன்னொருவருக்கு கிடையாது. அல்லாஹ்வினுடைய உள்ளமையிலும் அல்லாஹ்வினுடைய தன்மைகளிலும் இன்னொருவரை கூட்டாக்கினோம் என்றால் அது ஷிர்க்காக ஆகிவிடும். உதாரணமாக, அல்லாஹ் எப்படி பார்க்கின்றானோ, அல்லாஹ் எப்படி செவியேற்கின்றானோ, அதுபோல இந்த உலகத்தில் இருக்கின்ற இன்னொரு மனிதனும், இன்னொரு படைப்பும் கேட்கின்றது, பார்க்கின்றது என்று ஒரு மனிதன் ஈமான் கொள்கின்றான் என்று ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கின்றான். இது மிக தெளிவாக அல்லாஹ்வினுடைய சிஃபாத்துக்களில், அவனுடைய பண்புகளில்
இணை வைப்பது என்பதை வெளிப்படையாக அறிவிக்கும். அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? நாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தும் பொழுது எந்த மொழியாக இருந்தாலும், எவ்வளவு குரல் குறைவாக இருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கேட்கின்றான். இன்னொரு நினைக்கின்றார், இது போன்று இன்ன வலி கேட்கின்றார், இன்ன வலி பார்க்கின்றார். நான் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு நான் செய்யக்கூடியவற்றை எல்லாம் அவர் அறிகின்றார். அவர் என்னை மிக தொலைதூரத்தில் இருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். இது போன்று யாரெல்லாம் கேட்பார்களோ அவர்களுடைய குறைகளை எல்லாம் அவர் கேட்கின்றார், அவர் பார்க்கின்றார் என்று எண்ணினால் இதற்கு பெயர் தான் ஷிர்க், இதற்கு பெயர் தான் இணை வைத்தல். அலா அல்லா துஷ்ரிக்கு பி ஷைஆ, அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹுவினுடைய சிஃபாத்துக்கள் இருப்பதாக அணுவளவேனும் நம்முடைய எண்ணத்திலோ நம்பிக்கையிலோ புகுந்துவிடக்கூடாது. முதலாவது. இரண்டாவது, ஒலா துஸ்ரிகு, திருடமாட்டேன் என்று என்னிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொடுங்கள். எந்த ஒன்றையும் நாங்கள் திருடமாட்டோம். ஒலா தசினு, விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்று என்னிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொடுங்கள். ஒலா தக்துலு அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்ய மாட்டேன் என்று என்னிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொடுங்கள். குழந்தை கொலை, சிசு கொலை, பெரியவர்களானதற்கு பிறகும் கொலை செய்வது. ஒலா தூபி புஹ்தானின் தஃப்தரீனஹு பைன ஐதீக்கும் வர்ஜுலிக்கும், யார் மீதும் எந்த நிலையிலும் நாங்கள் அவர்களை அவதூறாகவோ இட்டுக்கட்டாகவோ பேச மாட்டோம் என்று என்னிடத்திலே உறுதி செய்து கொடுங்கள். நம்ம எவ்வளவு பேச்சு பேசுறோம் மற்றவங்களை பத்தி, எவ்வளவு அவதூறுகள் சொல்லுகின்றோம். பிறருடைய குறைகளை பார்ப்பதற்கோ பிறருடைய குறைகளை பற்றி கேட்பதற்கோ நமக்கு எல்லாவற்றையும் விட இனிக்கிறது, எல்லாவற்றையும் விட சுவையாக இருக்கிறது. எந்த அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் பிறர் மீது அபாண்டங்களை சுமத்துவதிலே நமக்கு நிகர் நாம் தான். எந்த அடிப்படையும் இருக்காது. சர்வ சாதாரணமாக மற்றவர்கள் மீது குறை பேசுவது, மற்றவர்களை தாறுமாறாக அபாண்டம் சுமத்துவது இஸ்லாமிய ஒப்பந்தங்களில் உள்ளது. இது இஸ்லாமிய ஒப்பந்தங்களில் உள்ளது. ஒரு மனிதன் முஃமினாக இருக்கின்றான் என்று சொன்னாலே இந்த ஒப்பந்தத்தை செய்துவிட்டுத்தான் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றான். நன்மையான காரியங்களை நான் எடுத்துச் சொல்லுகின்றேன் அல்லவா, இதில் எனக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று ஒப்பந்தம் செய்து கொடுங்கள். எத்தனை ஷராயித்துகள், எத்தனை நிபந்தனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொள்வதற்காக வேண்டி விதிக்கின்றார்கள். இன்று உலகம் சொல்லுகின்றது, காசுக்கு ஆசைப்பட்டு முஸ்லிமா மாறிடுறாங்க, வாளுக்கு பயந்து இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். நீங்கள் நினைப்பதை போன்று 10 காசுக்கும் 100 பைசாவுக்கும் ஆசைப்படுகின்ற மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அது இஸ்லாத்தினுடைய நிரந்தர வெற்றியே கிடையாது. இஸ்லாம் என்பது இத்தனை தன்மைகளையும் தன்னுள் வைத்திருக்கின்ற ஒரு மார்க்கம். அடுத்து சொல்லுகின்றார்கள், ஃபமன் வஃபா மின்கும் ஃபஜ்ருஹு அலல்லாஹ், யார் இதை முழுக்க முழுக்க நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுடைய கூலி நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கிடைக்கும். யார் இதை நிறைவேற்றவில்லையோ அவர் இந்த உலகிலேயே தண்டிக்கப்படுவார். திருடினால் என்ன செய்யணும், ஜினா செய்தால் கல்லால் இருந்து கொல்ல வேண்டும், பிறர் மீது அபாண்டம் சுமத்தினால் 80 கசையடிகள் முச்சந்தில நிறுத்தி அடிக்கணும். இதுதான் இஸ்லாமிய தண்டனை. அவருக்கு இந்த உலகிலே தண்டனை கொடுக்கப்படும். இந்த உலகில் அவர் தண்டிக்கப்படுவார். அவர் தண்டிக்கப்படுவதே அவருக்கு அந்த பாவத்தில் இருந்து மன்னிக்கப்படுவதற்கு சான்று. மாயிஸ் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
இவ்வாறான ஒரு தவற்றை செய்து விட்டார்கள் என்ற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அவர்களே குற்றத்தை ஒப்புக்கொண்டு மரண தண்டனைக்காக வேண்டி தயாராகின்றார்கள். பிறர் அவரை கல்லால் எறிகின்றார்கள். சில நேரங்களிலே அவர்கள் மீது எரிந்த அந்த எறும்பு துண்டுகள் அது பட்டு அவர்களுடைய இரத்தம் காலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற பெரும் சஹாபாக்களுடைய உடல் சட்டையின் மீது அது படுத்திருக்கின்றது. அதை மிகவும் கேவலமாக நினைத்து துடைத்து விடுகின்றார்கள். இந்த செய்தி நபி அவர்களுக்கு தெரிய வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் எப்படிப்பட்ட தௌபா செய்திருக்கின்றார் என்றால், இந்த மதீனாவில் உள்ள எல்லோரும் இந்த தவறை செய்து இருந்தால் கூட அவர் செய்த தௌபாவின் காரணமாக அல்லாஹ் இந்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து விடுவான். இந்த உலகிலே அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுமானால் அது அவருக்கு அவருடைய குற்றத்தை மன்னிப்பதற்கு அடையாளம். ஒரு சமயம் அவருடைய குற்றத்தை அல்லாஹ் மறைத்து விட்டான், அவருடைய குற்றம் வெளியே தெரியல, மறைஞ்சிருச்சு, அல்லாஹுவிற்கும் அவனுக்கும் அவருக்கும் உள்ளது, அதுக்கிடையில் நம்ம போகக்கூடாது. அதுக்கு பிறகு அது போய் தோன்றது, அது கிண்டி மோந்து பார்க்கறது, இது தேவையில்லாத விஷயம். அல்லாஹ் ஒன்றை மறைத்து விட்டான் என்றால் அது மறைவாக வைத்திருப்பதும் அந்த மறைவை பேணி பாதுகாப்பதும் தான் நல்லது. அதை பிறரும் தோண்டக்கூடாது. ஹதீஸில் வருது, தானும் அதை வெளிப்படுத்தக்கூடாது, நாமும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. சில பேருடைய ஹேபிட் எப்படி இருக்கும்னா, தப்பு செய்தது ரொம்ப பெருமையாக பேசுவோம். சில பேருடைய பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா, எனக்கு இந்த முஸ்லீம்களை கண்டாலே பிடிக்கிறது இல்லை, இதை என்னவோ பெரிய அவர் வந்து ரொம்ப உலகமாக சிறந்த விஷயமா அவர் பேசுவார் மற்றவங்கள்ட்ட, நம்ம ஆளுங்களை எனக்கு பிடிக்கிறதே இல்லையே, அவனுங்க பண்ணுறது என்ன என்ன இது என்ன வார்த்தை இது. அப்போ என்ன பொருள் என்றால், இஸ்லாம் என்றால் என்ன என்றே தெரிந்து கொள்ளாமல் இவர்கள் முஸ்லீம்களாக இருக்கின்றனர். இவங்க என்ன தெரியுது, யார் இஸ்லாத்திற்கு வருகின்றார்களோ ஒவ்வொருவரிடத்திலும் உட்கார வச்சு இந்த பையத்தை வாங்கணும், இதெல்லாம் சொல்லு, இந்த அடிப்படையில் தான் நீ முஸ்லீமாக இருக்கின்றாய், அப்படி பையத்தை செய்யாததுனால தான் இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரிவதில்லை, இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் தெரிவதில்லை, அதன் மீது உறுதியாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு வருவதில்லை. சரி, ஒரு சமயம் நாளை மறுமையிலே அல்லாஹ் அவருடைய தண்டனைகளை அவருடைய குற்றங்களுக்காக வேண்டி தண்டிக்க நினைத்தால் தண்டிக்கலாம், மன்னித்து விட்டால் மன்னித்து விடலாம். இது அல்லாஹ்வை சார்ந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை முழுசா சொல்லி முடிக்கிறாங்க. கடைசியில் ஹரத் உபாதத்து சுவாமித் ரலியல்லாஹுன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த அனைத்து உடன்படிக்கைகளையும் நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு ஃபபாயஅனாஹு, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பையத்து செய்தோம். இதுதான் இஸ்லாமிய பையத். பையத் பலவிதம் இருக்கு, பையத்தில் பலவிதம் இருக்கின்றது. அதில் ஒரு பையத், முதலாவது பையத் இஸ்லாமிய பையத். நாம் யாராவது இஸ்லாமிய பையத் செஞ்சுருக்கிறோமா? யாருமே இஸ்லாமிய பையத்தை செஞ்சதில்லை. ஆனால் முஸ்லீம்கள் எப்படி முஸ்லீம்களானோ, முஸ்லீமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்து விட்டதனால் நாங்கள் முஸ்லீம்கள், எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி என்ன தெரியும், இஸ்லாமிய பையத்தை பற்றி என்ன தெரியும், இஸ்லாமிய சட்டங்களை பற்றி என்ன தெரியும், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய உறுதிமானங்களை பற்றி என்ன தெரியும், இஸ்லாம் எப்படி இருக்கின்றது என்ற அடித்தளம் எங்களுக்கு என்ன தெரியும், எதுவுமே தெரியாது. எனவே நாங்கள் எல்லா கெட்ட செயல்களையும் செய்வோம், ஆனால் நாங்கள் எங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்வோம். இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் இருக்கின்ற கேடுகட்ட செயல்களுக்கு காரணம் இஸ்லாமிய பையத் இல்லாதது. இஸ்லாமிய பையத்தை கூப்பிட்டு வச்சு வாங்கினோம்னா அதற்கு பிறகு அவர் வாழ்க்கையில் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம். ஆனால் நபி அவர்கள் பின்னால் வரும், அது அடுத்த சப்ஜெக்ட் தான், இருந்தாலும் சொல்கிறேன், இந்த பையத்தை செஞ்சுட்டு கூட அப்படியே விடலை. இந்த பையத்தை செஞ்சுட்டு யார் யார் இதை கடைபிடிக்கின்றார்கள் என்று பார்ப்பதற்காக வேண்டி
அவர்களிலே ஒவ்வொரு கூட்டமாக பிரித்து அவர்களுக்கு தலைவரையும் நியமித்தார்கள். இதெல்லாம் கரெக்டாக செய்கிறானான்னு பாருங்கள். பின்னால் இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்து ஒரு பையத்து நடக்கின்றது, அதில் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். இது எல்லாம் முடிந்தது, இத்தனை பேரும் திரும்பி தங்களுடைய மதீனாவிற்கு செல்லுகின்றார்கள், எஸ்ரிபுக்கு போகிறாங்க. மேற்கூறப்பட்ட ஒப்பந்தம் நல்ல விதமாக நடந்து முடிகின்றது. அப்படி போகும் பொழுது அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு வேண்டுகோள் ஒன்றை வைக்கின்றார்கள். நபியே நாயகமே, எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை பற்றியும் அதனுடைய தெளிவுகளை சொல்வதற்காக வேண்டி உங்களிடத்திலிருந்து ஒரு சிறந்த ஆசிரியரை, ஒரு முஅல்லிமை, ஒரு தாயியை எங்களோடு அனுப்புங்கள், அவர் எங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுத்தருவார். நபி அவர்களோடு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள், உமர் இருக்கின்றார், அலி இருக்கின்றார், இஸ்லாமிய சட்டங்களிலே தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திட்டமிடலும் தூர நோக்கும் எப்படி இருந்தது என்று பாருங்கள். எல்லோரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தி பார்த்துவிட்டு மக்கத்து மக்களிலிருந்து தன்னிடத்திலே இஸ்லாத்திற்கு வந்த இளம் வாலிபர் ஒருவர் முஸ்அப் இப்னு உமைர், அவரை தெரிந்தெடுத்து அவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களோடு சேர்த்து அனுப்புகின்றார். அவர் போகும் பொழுது அவர் மீது ஒரே ஒரு போர்வை தான் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. அவர் எப்படி சாப்பிட்டார், என்ன உடுத்தினார், எங்கே படுத்தார், எங்கே எழும்பினார், யாருக்கும் எதுவும் தெரியாது. அவர் இஸ்லாத்திற்கு வரும் பொழுது அவர் மீது இருந்த அந்த ஒரு போர்வையோடு தான் அவர் இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்தை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கும் போதும் இருந்தது. அவர் இந்த உலகை விட்டு செல்லும் பொழுதும் அந்த போர்வை மட்டும்தான் அவரின் மீது இருந்தது. இவங்க தான் தாய், இவர்கள் மூலமாகத்தான் நீங்கள் புரட்சி பெற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும், இவர்களிடமிருந்து தான் நீங்கள் ரிசல்ட்டை பெற முடியும். சும்மா உப்புக்கும் செப்புக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தா அங்க ஒன்றும் ரிசல்ட் பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைப்பாளராக அனுப்புகின்றார்கள். அப்துத்தார் என்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஏற்கனவே இவரை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இவர் நேரம் மதீனாவிற்கு போகின்றார். இவருக்காக வேண்டி ஒரு தனி இடம் ஒதுக்கப்படுகிறது, இவர் தங்குவதற்கும் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும். அந்த இட அந்த வீட்டை கொடுத்தவர், அவருடைய பெயர் அஸ்அத் இப்னு ஜுராரா. என்ன பேருங்க? அஸ்அத் இப்னு ஜுராரா. இவர் வயசு என்ன தெரியுமா? இவர் வயசு 18. முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவ்வளவுதான் வயசு. தன்னுடைய வீட்டை இவர் வந்து தங்குவதற்காக வேண்டி கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றாரே அஸ்அத் இப்னு ஜுராரா, அவருக்கு ரொம்ப சின்ன வயசு. ஆனால் இவர் எப்பொழுதே வந்திருந்தார்? முதல் அக்பாவிலே வந்திருந்தார். முதல் முதலாக ஆறு பேர் வந்திருந்தாங்கல்ல, அதிலேயே இஸ்லாத்திற்கு வந்தவர் யாரு? அஸ்அத் இப்னு ஜுராரா. அவருடைய வீட்டில் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்குகின்றார்கள். தங்கி ஒவ்வொருவராக இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். குறிப்பிட்ட இரண்டு குடும்பத்தார்கள் ரொம்ப செல்வாக்கு பெற்றிருந்தார்கள். ஒரு குடும்பத்தினுடைய பெயர் அப்துல் அஷ்ஹல், இன்னொரு குடும்பத்தினுடைய பெயர் ஜஃபர். இந்த இரண்டு குடும்பத்தவர்களும் மதீனாவிலே மிக பெரும்பான்மையாக வசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த இஸ்லாம் அல்லவா இது? அவர்கள் எந்த அளவிற்கு இவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருப்பார்கள் பாருங்கள். இந்த இரண்டு பேரிடத்திலும் சரி சொல்லலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க, அஸ்அத் இப்னு ஜுராராவும் முஸ்அப் இப்னு உமைரும். ஜஃபர் என்ற குடும்பத்தார்களினுடைய கிணற்று ஒரு தோட்டம் இருக்கிறது, அதில் மரக் அப்படிங்கிற ஒரு கிணறு, அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற செய்தி சாத் உசைத் என்ற மதீனாவினுடைய இந்த குடும்பத்தவர்களின் தலைவர்களுக்கு தெரிகிறது. ஒருத்தருடைய பேர் சாத் இப்னு உபாதா, ரொம்ப பெரிய சஹாபியாக கடைசியில் வந்து இவருடைய ஜனாசாவில் மலக்குமார்கள் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இவருக்காக வேண்டி
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய துஆ செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் இவர்களை உயர்த்தினான். இஸ்லாத்துக்கு வரல. இவங்க ரெண்டு பேரும் சஅத் என்றொருவர், அடுத்தது இன்னொருத்தருடைய பேர் என்ன, உசைத். இந்த இரண்டு தலைவர்களும் தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் வந்து நம்முடைய வீட்டுக்குள்ளேயே வந்து நமக்கு தெரியாத ஒரு மார்க்கத்தை சொல்லி நம்முடையவர்களை எல்லாம் நம்மை விட்டு பிரிப்பதற்காக வேண்டி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே. சாத் உசைத் இடத்திலே சொல்லுகின்றார், உசைத் நீங்க போங்க, நீங்க போய் இந்த இரண்டு பேரையும் எச்சரித்து விட்டு வாருங்கள். இந்த ரெண்டு பேரும் அந்த கிணத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருந்து கடுமையான கோபத்தோடு உசைத் செல்கின்றார். சாது ஏன் போகல அப்படின்னா அவர் சொன்னார், உசைதே நீங்கள் செல்லுங்கள், என்னுடைய சிறிய தாயின் மகன் தான் அஸ்அத் இப்னு ஸுராரா அஸ்அத். எனவே குடும்பத்தின் காரணமாக நான் அவரிடத்திலே பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை, நீங்கள் போய் எச்சரித்துட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அங்க ரெண்டு பேரும் கிணற்றடியில் உட்கார்ந்திருக்கின்றார்கள். உசைத் அங்கிருந்து வருகின்றார். வரும்போதே அருவாவோட வரார், ஈட்டி எடுத்துட்டு தான் வர. ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு முன்னாலே வந்து சொன்னார், என்ன பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க, எங்களுடைய வீட்டு பிள்ளைகளை எல்லாம் இழுத்து கொண்டு போவதற்காக வேண்டி நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்களா, தொலைச்சிடுவேன், இங்கேயே வெட்டி போட்டுருவேன் உங்களை. அவர் வரும் பொழுது அஸ்அத் இப்னு ஸுராரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸாப் இப்னு உமைர் இடத்திலே சொல்லிவிட்டார்கள், வர்றவர் இந்த கூட்டத்தினுடைய தலைவர், என்ன இருந்தாலும் முஸாபே நீங்கள் உண்மையை அவர்களிடத்திலே சொல்லுங்கள். வர்றவர் வந்த வரத்தை பார்த்த உடனே முஸாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் கலங்கினாங்க, இருந்தாலும் தெளிவா இருந்தாங்க. அவரிடத்திலே சொன்னார்கள், உசைதே முதல்ல அந்த ஈட்டியை கீழே வைங்க, ஆயுதத்துக்கு பொருளை கீழே வைங்க, நான் சொல்லுவதை கொஞ்சம் உட்கார்ந்து பொறுமையாக கேளுங்க, ஒரு சமயம் அது உங்களுக்கு பிடித்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், பிடிக்கவில்லையானால் நீங்கள் என்ன விரும்புகின்றீர்களோ அந்த செயலை என் மீது நீங்கள் செய்து கொள்ளுங்கள். உட்கார்ற உட்கார்ந்த உடனே முஸாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுகின்றார்கள். இஸ்லாமிய சட்டங்களை எடுத்து சொல்லிவிட்டு கடைசியாக குர்ஆனை ஓதி காட்டுறாங்க. குர்ஆனை ஓத 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 அவருடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை இறக்கி விடுகின்றார். ஓதி முடித்த உடனே சொன்னார், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு முஸாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. உடனே அவர் கலிமா சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே முஸாப் இப்னு உமைர் அவரை உசைதே சொல்லுகின்றார், நான் குர்ஆன் ஓத வேண்டும், ரெண்டு ரக்காத் தொழணும். முஸாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அஸ்அத் இப்னு ஸுராராவும் சொல்லுகின்றார்கள், நீங்கள் பக்கத்தில் இருக்கின்ற குளத்திற்கு சென்று நன்றாக குளித்து மேனியை சுத்தப்படுத்தி விட்டு வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு கலிமா சொல்லி தொழுகையை கற்றுத்தருகிறோம் அப்படின்னு சொல்லி கலிமாவை சொல்ல வைத்து பையத்து வாங்கி தொழ வச்சு முடித்து அவரை சந்தோஷமாக அங்கிருந்து அனுப்புகிறாங்க. அவர் அங்கிருந்து நேராக இவர் அனுப்பி விட்டார்ல ஒருத்தர், யார், சாத் இடத்துல வர்றார். உசைது வரும் பொழுதே சாது புரிஞ்சுக்கிட்டாரு, போன உசைது மாதிரி தெரியலையா, இவர் ஒரு மாதிரி முகம்லாம் வேற மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கிறாரு, என்ன உசைது என்ன பண்ணீங்க, ஏன்பா நான் போய் சொன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் நான், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதாவது தான் இஸ்லாத்தை ஏற்றதை சொல்லவில்லை, ஆனால் இவர் சொன்னார்ல இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னார்ல, அதையெல்லாம் எடுத்து சொல்கிறார். சொல்லிக்கிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாரு, இவருடைய சொந்தக்காரர் தான் அஸ்அத் இப்னு ஸுராரா, ஹாரிசா குடும்பத்தார்கள் உன்னுடைய சிறியதாயின் மகன் அஸ்அத் இப்னு ஸுராராவை கொல்வதற்காக வேண்டி பழி வாங்குவதற்காக வேண்டி ஆயுதங்களோடு கிளம்பி போய்க் கொண்டிருக்கின்றார்கள், நீ என்னன்னு போய் பாரு. இவருக்கு அந்த இஸ்லாத்துக்கு ஏற்றுட்டு வந்தது இவர் மாறி வந்தது இதெல்லாம் மாறி போச்சு, எதுவுமே தெரியல. அவர் அடிக்க போறாங்களா, உடனே இவர் இங்கிருந்து ஈட்டியை தூக்கிட்டு அந்த கிணற்றுக்கு நேர போறாரு. கிணற்றுக்கு பக்கத்தில் போய் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அமைதியாக உட்கார்ந்துருக்குறாங்க. புரிஞ்சுக்கிட்டாரு, இவங்க ரெண்டு பேர்ட்டையும் அனுப்புறதுக்காக வேண்டிதான் அவர் நம்மள்கிட்ட இந்த வேலையை பார்த்துருக்கிறார். இவரும் ஈட்டியோடு வந்து அதே போன்று மிரட்டுகின்றார்,
முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அஸ்அத் இப்னு ஜுராராவையும். அப்பமும் முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பரவாயில்லை நீங்க உட்காருங்க, கொஞ்சம் அந்த ஆயுதத்தை கீழே வைங்க, நான் உங்களிடத்தில் சில செய்திகளை சொல்கின்றேன், நீங்கள் புரிந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் நீங்கள் என்ன கொள்ளணும்னா கொண்டுகிடுங்க. அவரிடத்திலும் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுகின்றார் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே ஏற்றுகிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அங்கேயே கலிமா சொல்றாங்க, தொழுறாங்க. தொழுதுகிட்டு அவங்க சும்மா இருக்கல, தன்னுடைய குடும்பம், அவங்களுடைய குடும்பம் தான் பனு அப்தாஷல், அந்த குடும்பத்திடத்திலே வந்து கேட்கின்றார்கள், வந்து எல்லா குடும்பத்தாரிலையும் ஒன்னா கூட்டிட்டாங்க. கூட்டிட்டு சொன்னாங்க, கைஃப தாலமூன் அம்ரி ஃபீக்கும், நான் உங்களே உங்களிடத்தில் எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன் நான். காலு அவர்கள் சொன்னார்கள், செய்யுதுனா உஃபலுனா, நீங்கள் தான் எங்களுடைய தலைவர், நீங்கள் எங்களிலே சிறந்தவர், ரைசுனா, நீங்கள் எங்களுடைய தலைவர், ஐம்மத்துனா, எங்களுடைய இமாம்களில் எங்களுடைய தலைவர்களில் ஒருவர் நீங்கள், நக்கீயத்தன், பரிசுத்தமானவர், நல்ல பண்புடையவர்கள். அப்ப உடனே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் உண்மையாக இருந்தால் என் அருமை கூட்டத்தினர்களே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே தவிர நான் உங்களுடன் பேச மாட்டேன். எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, ரொம்ப ஈஸியா, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேருக்கு இஸ்லாம் போய் சேர்ந்துருச்சு. மதீனாவினுடைய பெரும்பாலான ஜனத்தொகையை கொண்டிருந்த இரண்டு கிளையார்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரே ஒருத்தர், அவருடைய பேர் உசைரம், அவருடைய பேர் என்ன, உசைரம், இவர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவங்களுடைய மொத்த குடும்பத்தில் உஹது போரின் பொழுதுதான் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். உஹது போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து பையத்து செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். ஏற்ற உடனேயே போர் ஆரம்பமாகிறது, போரில் போறார், ஷஹீத் ஆகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமல கலீலன் வாஜர கசீரன், ஏ கொஞ்சோண்டு அமல் செஞ்சாருப்பா, நிறைய கூலியை வாங்கிட்டாரு. ஒலம் யஸ்ஜுது லில்லாஹி சஜ்தத்தன் கத்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு சஜிதா கூட செய்யலை, ஆனால் நேர சொர்க்கத்துக்கு போய். அல்லாஹ் சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்து விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சில நேரங்களிலே இப்படி அடியார்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுப்பான், அமலே செய்திருக்க மாட்டார்கள், அமலே செஞ்சிருக்க மாட்டாங்க, கலிமா சொல்லியிருப்பாங்க, சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம். யாருன்னு இந்த மாதிரி ஆள், நாம பிறந்ததுல இருந்தே கலிமாவோட தான் வாழ்றோம், எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும், அந்த செயல் நம்மோட இருக்கு. ஹைர், இது முடிந்து இஸ்லாத்தினுடைய ஜோதி மதீனாவினுடைய இடமெங்கும் பரவி விட்டது. இப்ப நுபுவத்தினுடைய 13ஆம் ஆண்டு, நுபுவத்தினுடைய 13ஆம் ஆண்டு, முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜினுடைய காலத்திற்கு முன்னாலேயே மக்காவுக்கு வந்துட்டாங்க. ஹஜ்ஜில் யார் வரப்போறான், அங்கிருந்து ஒரு காஃபிலா வரப்போகுது, அதுக்கு முன்னாலேயே முசாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு வந்துட்டாங்க. கிபி 622 ஜூன் மாதம் கடைசி ஹஜ்ஜுக்காக வேண்டி மதீனாவாசிகள்ல முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, 70-80 பேர் வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த முஸ்லீமானவர்களும் வந்திருக்கின்றார்கள், மதீனாவிலே இஸ்லாமானவர்களும் வந்திருக்கின்றார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்திருக்கிறாங்க. வரும் பொழுதே அவர்கள் தங்களுக்கு இடையிலே பேசிக் கொள்கிறார்கள், மக்காவினுடைய மலைப்பாதையிலே சுற்றித் திரிவதற்கு முஹம்மதை நாம் எவ்வளவு நாள் தான் விட்டு வைப்பது. அந்த மக்கள் விரட்டி அடித்து அந்த உயிருக்கு பயந்தே அவர் எவ்வளவு நாள் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார், நாம் அவரை அழைத்து வந்து விடலாமே இப்படின்னே அவங்களுக்குள்ளால ஒரு பேச்சு வந்து சேர்ந்துகிட்டே இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே முசாப் இப்னு உமைரை ரகசியமாக சந்திக்கின்றார்கள்.
முஸ்அப் இப்னு உமைர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து மதீனாவில் இருக்கின்ற எல்லா செய்திகளையும் சொல்லிட்டார். எப்படி எப்படி இருக்கணுங்கிற என்னென்ன செய்தி அப்படிங்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டார். மதீனாவினுடைய மக்கள் தங்கமான மக்கள், எல்லா நேரங்களிலும் நமக்கு உறுதி கொடுக்கக்கூடிய மக்கள், மேன்மையானவர்கள், போரிலே வீரமிக்கவர்கள், நல்லது செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். மதீனாவினுடைய மதீனத்து அன்சாரிகளினுடைய இந்த பண்பு நலன்களை எல்லாம் கிரகித்து வந்து நபி அவர்களிடத்திலே சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, இனிமேல் நீங்கள் மக்காவிலே இருக்க வேண்டிய தேவையில்லை, நான் உங்களுக்கு சிறந்த இடத்தை மதீனாவாக ஆக்கி வைத்திருக்கின்றேன், இதை துறந்து விட்டு நீங்கள் மதீனாவுக்கு கிளம்புங்கள். ஹிஜ்ரத்துக்கு முதல்ல தூண்டினது யாரு? முஸ்அப். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சும்மா தூண்டல, ஏற்கனவே மதீனாவை சரியாக்கி வச்சுக்கிட்டு தான் கூப்பிடுறாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவும் அந்த மதீனாவாசிகளோடு வந்து கூப்பிடல, மதீனாவாசிகள் வருவதற்கு முன்னாலேயே அங்கிருந்து வந்துட்டார். எங்கிருந்து? மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சொல்லிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய காலம், எல்லாரும் வந்திருப்பாங்க, அதே அக்கபாவில் மக்களை சந்திக்க வேண்டும் என்று ஹஜ்ஜினுடைய காலங்களிலே இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது கரெக்டாக 12ஆம் நாள் நள்ளிரவு முதல் ஜம்ராவுக்கு பக்கத்தில் உள்ள, நான் சொன்னேன்ல அந்த பள்ளிவாசல் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துல வச்சு சந்திக்கிறாங்க. இதுதான் ஒரு மிகச்சிறந்த ஒப்பந்தம். இதற்கு பெயர் தான் அக்கபாவினுடைய இரண்டாவது ஒப்பந்தம் என்று பெயர், பையத்துல் அக்கபத்து சானியா, இரண்டாவது அக்கபாவினுடைய ஒப்பந்தம். அது என்ன நடந்தது அப்படிங்கிறத காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அழகாக நமக்கு விளக்குகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அக்கபாவிலே நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து கொண்டோம். அதன்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு தயாரானோம். எங்களிலே இருந்த பெரிய மனிதர் அபூ ஜாபிர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரையும் உடன் வைத்திருப்பது என்று நாம் முடிவு செய்து கொண்டோம். அவரிடத்திலே சொன்னோம் இஸ்லாத்தை பற்றி. நாங்கள் சொன்ன சொல்லில் அவர் முஸ்லீமாக மாறிவிட்டார். அவரையும் அழைத்து கொண்டு இந்த இடத்திலே நள்ளிரவு, ஏறத்தாழ இரவிலே மூன்றில் ஒரு பகுதி கழிந்ததற்கு பிறகு நாம் நபி அவர்களோடு சந்திக்க வேண்டும் என்பதை சொல்லி நாங்கள் மொத்தம் 73 பேர் எங்களுடைய ஆட்கள், ஆண்கள் 73 பேர். இதை தவிர உம்மு உம்மாரா, உம்மு மனியா, சைமா குடும்பத்தை சார்ந்த இன்னொரு பெண், இப்படி சில பெண்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்து நபி அவர்கள் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அப்பாஸ் இஸ்லாத்தை ஏற்கல. அபூ தாலிப் என்ன கண்டிஷன்ல இருந்தாரோ அந்த கண்டிஷன்ல தான் இப்ப யார் இருக்கிறா? அப்பாஸ் இருக்கிறார். தன்னுடைய அண்ணன் மகனுடைய செயல்பாடுகளையும் செயல்முறைகளையும் எப்படி இருக்க வேண்டும் என்று விளக்குவதற்காக வேண்டிய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். வந்து உட்கார்ந்துட்டாங்க. இப்போ பேச்சுவார்த்தை நடக்க போகுது. யாருக்கும் யாருக்கும் மத்தியில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்சாரி தோழர்களுக்கும் மத்தியிலே பேச்சுவார்த்தை நடக்க போகிறது. முதன் முதலாக இந்த சபையிலே உட்கார்ந்து முதல்ல மார்க்க ரீதியாக பேசணும், இரண்டாவது நபி அவர்களை பாதுகாப்பது சம்பந்தமாக பேசணும். ரெண்டு பிரச்சனைகளை இங்கே பேசி ஆகணும். முதல்ல மார்க்கத்தை பற்றி உள்ள பேச்சுக்கள்லாம் சர்வசாதாரணமாக முடிஞ்சிருது. முடிஞ்சதற்கு பிறகு நபியினுடைய பாதுகாப்பை பற்றி உள்ள பேச்சு வரும் பொழுது அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அவங்க தான் முதல்ல பேச்சு எடுக்கிறாங்க. ஹஸ்ரஜ் கூட்டத்தினர்களே, ரெண்டு கூட்டத்தினர் மதீனாவில், அவுஸ் ஒன்று, ஹஸ்ரஜ் ஒன்று, நீங்க நல்ல விளங்கிக்கிடுங்க, நீங்க யாரை பொறுப்பெடுக்கின்றீர்கள் என்று நல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவர் எந்த நேரத்திலும் கழுத்தின் மீது கத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். இவரை நாங்கள் கண்ணியமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். பாதுகாப்பதோடு மட்டுமில்லாமல் மக்காவிலே இவர் கண்ணியமாக இருக்கின்றார். எங்களுடைய குடும்பம் இவருடைய பாதுகாப்பில் கவனம் செலுத்துகிறது. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க ஊர்ல வந்ததுக்கு பிறகு
நீங்க இவரை சரியாக பாதுகாக்காவிட்டால் இவருடைய கண்ணியமும் குலைந்துவிடும், பாதுகாப்பும் குலைந்துவிடும். கவனமாக இருங்கள். இவர் எல்லா நேரங்களிலும் கொலை செய்யப்படுவதற்காக வேண்டி உகந்த நபர். எதிரிகள் ரொம்ப டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்றீங்க? ஒரு சமயம் உங்களுடைய மனது இதை பொறுக்க முடியவில்லை என்றால், இவரை பாதுகாப்பதிலே உங்களுக்கு கொஞ்சம் முன்பின்னான பிரச்சனைகள் இருக்கும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த செயலை எங்கள்கிட்ட விட்டுருங்க, நீங்கள் முகம்மதை விட்டு விட்டு போய்விடுங்க, மதீனாவுக்கு கூப்பிட வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிடுவோம். நீங்கள் முகம்மதை கைவிட்டு விடுவீர்கள் என்று இருந்தால் முகம்மதை விட்டு விடுங்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொன்ன உடனே ஹதரத் காப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க, அவங்க எந்திரிச்சு சொன்னாங்க, நாங்கள் எல்லாவற்றையும் கேட்டு விட்டோம் அப்பாஸ் அவர்களே, அல்லாஹுவின் தூதர் அவர்களே, நீங்கள் பேசுங்கள், அல்லாஹுவிற்காக வேண்டி, உங்களுக்காக வேண்டி, எங்களுடைய உயிரையும் எங்களுடைய உடைமைகளையும் எங்களுடைய குடும்பங்களையும் அழிப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம், நீங்க இப்ப பேசுங்க, எங்களோட வாரீங்களா இல்லையா? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப அழகாக இதை சொல்லுகின்றார்கள். அவங்க இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஒப்பந்தம் கேட்குறாங்க. என்ன ஒப்பந்தம் பாருங்க, முதல்ல இருந்த ஒப்பந்தம் அது ஒன்று, இப்போ இந்த ஒப்பந்தம் இஸ்லாமிய ஒப்பந்தம் அல்ல, இது எந்த ஒப்பந்தம், நபி அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி போடப்படக்கூடிய ஒப்பந்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை விளக்கமாக சொல்றாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் என்னுடைய கட்டளைக்கு நீங்கள் செவிசாய்க்க வேண்டும், அது கஷ்டமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் நான் என்ன சொல்றேனோ அதுதான் உங்களுக்கு வாழ்க்கை. ஒத்துக்கிறீங்களா? கட்டுப்படணும், ஒத்துக்கிறீங்களா? சின்னதா ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நமக்கு தொழுக பறந்து போயிடுது, ஈமானே ஆடிருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே பையத்து வாங்கும் பொழுதே இப்படித்தான் பையத்து வாங்குகின்றார்கள். அடுத்து சொல்லுகின்றார்கள், வசதியாக இருக்கும் பொழுதும் ஏழ்மை நிலையிலும் செலவு செய்ய வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அல்லாஹுவிற்காக வேண்டி யார் உங்களை பழித்தாலும் அந்த பழிப்புக்கு நீங்கள் அஞ்சக்கூடாது. அல்லாஹுவிற்காக வேண்டி எப்போதும் உயிரை கொடுப்பதற்கு ரெடியா இருக்கணும். ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்காக வேண்டி உங்களுடைய பலம் உபயோகப்படுத்தப்படக்கூடாது. நான் உங்களிடம் வந்து விட்டால் உங்களுடைய பெண்டு பிள்ளைகளை உங்களுடைய உயிரை எப்படி பாதுகாப்பீர்களோ அதுபோன்று என்னை பாதுகாப்பேன் என்று என்னிடத்திலே பையத்து செய்யுங்கள். இதாங்க சிறப்புமிக்க பையத்து, சிறப்புமிக்க பையா ஒப்பந்தம் இது, நபி அவர்களுடைய ஒப்பந்தம். அரபுகளிடத்தில் ஏற்கனவே சொன்ன, அரபுகளிடத்தில் இருக்கின்ற மிகச்சிறந்த பண்புகளிலே ஒன்று, வாக்குறுதி கொடுத்து விட்டால் மாறு செய்ய மாட்டார். எல்லாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை மீது பையத்து செய்தார். முஸ்னத் அஹமதில் வருது, பையக்கில் வருது, முஸ்னத் ஹாக்கிமில் வருது, எல்லா ரிவாயத்துக்களும் இது ரொம்ப அழகுபட சொல்லுது. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே குர்ஆனை ஓதுனாங்க, அல்லாஹுவை பற்றி ரொம்ப ஆர்வம் ஊட்டி பேசுனாங்க. அந்த நேரத்தில் பர்ரா இப்னு மாரூர் இவர் எந்திரிச்சு சொன்னாரு, அன்சாரிகளை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்க யார்கிட்ட வந்திருக்கீங்க தெரியுமா, ரொம்ப மோசமான ஒரு ஆளை பொறுப்பெடுக்க வந்திருக்கிறீங்க, உங்களால் முடியுமா பாதுகாக்கிறதுக்கு, இல்லைன்னா இப்பவுமே விட்டுட்டு போயிடுங்க, கூட்டிக்கிட்டு வந்து அவரை வஞ்சகமாக கொன்றாதீங்க. அன்சாரிகள் எல்லோரும் சேர்ந்து சொன்னார்கள், எங்களுடைய உயிரே போனாலும் இந்த நபியை நாங்கள் பாதுகாப்போம், இதுக்கு நாங்கள் உறுதி தரோம். இந்த நிபந்தனைகளோடு பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு. இது எதுவுமே குறைஷிகளுக்கு தெரியாது. இன்னும் ரொம்ப இந்த ஒப்பந்தத்தினுடைய செய்திகளெல்லாம் இன்னும் ரொம்ப வேகமாக போச்சு.
அங்கே பேசக்கூடியவங்க ரொம்ப அழகாக பேசுனாங்க. சில பேர் சொன்னாங்க, எங்களுடைய உடைமைகள் அழிக்கப்பட்டாலும், எங்களுடைய தாய் தந்தையர்கள் கொல்லப்பட்டாலும், எங்களுடைய பிள்ளை குட்டிகள் கொல்லப்பட்டாலும், எங்களுடைய செல்வங்கள் எல்லாம் அழிந்து போனாலும் நபியை நாங்கள் பாதுகாப்போம். யார் ரசூலுல்லா அப்படி செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாட்ட கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் கிடைப்பான், சொர்க்கம் கிடைக்கும். யார் ரசூலுல்லா, உங்களுடைய கையை நீட்டுங்கள், நாங்கள் பையத்து செய்கிறோம். ரொம்ப அற்புதமான இந்த ஒப்பந்தம் முடிய போகும் பொழுது, முடிஞ்சிருச்சு ஏகதேசம், முடிஞ்சு எல்லாம் வெளியே வரும் பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு 12 பேர் அதிலிருந்து தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு பேர் நகீப் என்று சொன்னார். 12 பேர். இவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா, என்ன வேலை அப்படின்னா, வந்திருந்த மதீனத்து மக்கள் எல்லோரும் இந்த பையத்தின்படி நடக்கின்றார்களா இல்லையா அப்படின்னு கண்காணிக்கணும். கண்காணித்து கவனமாக ரிப்போர்ட் கொடுத்துடணும். இந்த பையாவை, இந்த பையத்தை மொத்தம் எத்தனை பேர் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன், ஆண்கள்ல பெண்கள்ல எல்லோரும் நபியவர்களிடத்திலே, ஆண்கள் எல்லோரும் கையிலே பையத்து செய்தார்கள், பெண்கள் கை கொடுக்காமல் பையத்து செய்தார்கள். குரலிலேயே நபியவர்கள் எந்த பெண்ணினுடைய கையையும் தொட்டதில்லை. துமசேகு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு பொம்பளைங்க கையை பிடிக்கிறது, பொம்பளைங்களை முத்துறது, பொம்பளைங்களை வச்சு காலை தொட வைக்கிறது, இது எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஷேகுமாருங்க அல்லாவிடத்தில் பயம் இருக்குதோ இல்லை அவங்களுடைய காசுக்கு செய்கிறாங்களோ, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. இந்த மக்களை எஜுகேட் பண்ணுறது யார்? இந்த மக்களுக்கு இந்த மோசமான செயலை சொல்கிறது யார்? இது இவ்வளோ பெரிய தவறான ஒரு செயல் அப்படிங்கிறத சொல்கிறது யார்? சில மதரசாக்கள் இருக்குது, அந்த மதரசாக்களில் பட்டம் வாங்கி பட்டம் பெறும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஷேகனுடைய காலில் விழுகிறாங்க. அந்த சனதை கொண்டு போய் காலில் வச்சுக்கிட்டு தான் எந்திரிக்கிறாங்க. என்ன கொடுமை! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி எப்போவாது நடந்துச்சா? எப்போவாது நடந்துச்சா? நபி அவர்கள் இப்படியா செய்தார்கள்? இந்த 12 நகீபுகள், ஹஸ்ரஜ் கிளையைச் சார்ந்த 9 பேர், ஹவுஸ் கிளையைச் சார்ந்த 3 பேர், மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு? 12 பேர் தங்களுடைய செயலை கண்காணிக்க வேண்டும் என்று முடிக்கப்பட்டது. இது முடிஞ்சு நள்ளிரவு ஆகிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக செய்தி குறைசிகளுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஒரு ஷைத்தான், அந்த ஷைத்தான் மினாவினுடைய கூடாரங்களில் போய் கத்துறான். ஷைத்தான்னா ஷைத்தானே, மனுஷன் இல்லை, யாரு? ஷைத்தானே, ஷைத்தானே கத்துறான். ஓ கூடாரத்தில் தங்கியிருப்பவர்களே, இந்த இழிவானவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை துறந்து செல்கின்றார்கள், இவர்களை நீங்கள் பிடிக்க மாட்டீர்களா? இவங்களை எப்படி நீங்க விட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? மதம் மாறி செல்லக்கூடியவர்களை கவனிக்க வேண்டாமா? இவர்கள் குறைசிகளாகி உங்கள் மீது போர் தொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். சொன்னான் உத்தரம் சரியா கேட்கல, விட்டுட்டாங்க. அவங்கவுங்க ஏதோ பராக்கில் இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு மலை மேலே ஏறி கத்த ஆரம்பிச்சிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவன் இந்த மலையிலே இருக்கக்கூடிய ஷைத்தான், இவனை நான் கவனித்துக் கொள்கிறேன், வெளியே போய் அந்த ஷைத்தானை நோக்கி, ஓ அல்லாஹ்வின் எதிரியே, உன்னுடைய கணக்கை நான் முடிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ சில சைகைகளையோ ஓதியோ காட்டினார்கள். அந்த இடத்தை விட்டு ஷைத்தான் விரண்டோடி விட்டான். ஆனா எப்படியோ குறைசிகளுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு உடனே விசாரணை குழு அமைச்சு மதீனாவிலிருந்து வந்திருந்த முஷ்ரிக்குகள்கிட்ட விசாரிக்கிறாங்க, இப்படி ஒரு உடன்படிக்கை நடந்துச்சா? எங்களில் சில பேர் இந்த மாதிரி செஞ்சாங்களா? இவங்க செய்யும் போது முஸ்லீம்கள் எல்லாம் கூட தான் இருக்கிறாங்க. இவங்க இந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது எல்லாம் கூட இருக்கிறாங்க, யாரும் வாய் துறக்கல, கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. முஷ்ரிக்குகளுக்கு தான் தெரியாத, இவங்களோட வந்திருந்த மற்றவர்களுக்கு தெரியாது. ஏன்னா நள்ளிரவில் நடந்தது இது. அவங்க எல்லாம் சொன்னாங்க, அப்படிலாம் உன்னை நடக்கலையே, அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே. அதில் ஒரு தான் இருந்தால் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல், முனாஃபிக்குகளுடைய தலைவன். அவனை குறிப்பு, அவனுக்கு மேலே ரொம்ப அபார நம்பிக்கை மக்கத்து முஸ்லிம்களுக்கு. அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, எப்போ இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை நடந்துச்சா உனக்கு தெரியுமா?
நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, மதீனாவில் உள்ள எந்த மனிதனும் என்னிடத்தில் ஆலோசனை கேட்காமல் எதையும் செய்ய மாட்டான். ஏன்னா அவன் அப்படியே வச்சுருந்தாங்க ரசூலுல்லாவுக்கு முன்னாடி. அவன் தனக்குத்தான் தலைமை பதவி கிடைக்கும் என்று நினச்சி தான் இருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அந்த பொறாமை தான் நபி அவர்களுக்கு எதிர்ப்பாக அவனை கிளறிவிட்டது. அதனால இவங்க எந்த மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்ளல, இதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். உடனே முஷ்ரிக்கள் அவங்கவுங்க கூடாரத்துக்கு போயிட்டாங்க. போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களிடத்தில் சொல்லிவிட்டார்கள், முடிஞ்சது, 12வது நாளாச்சு, ஹஜ் முடிஞ்சது, கிளம்பிடுங்க. எப்படி போகணும் அப்படின்னா மின்னல் வெட்டுற மாதிரி போயிடணும், இந்த பக்கம் நிற்கக்கூடாது. காலை ஆக 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 அந்த செய்தி உண்மைதான் அப்படிங்கிறது குறைசிகளுக்கு உறுதியாயிடுச்சு. உறுதியானவன துரத்த ஆரம்பிச்சாங்க. துரத்து 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 துரத்துனா இவங்களை பிடிக்க முடியல. ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க, சாத் பின் உபாதாவையும் முந்திர் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹும். இந்த ரெண்டு பேரையும் பிடிக்கிட்ட வந்துட்டானுங்க. அதுலேயும் முந்திர் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிச்சு பிறண்டு ஓடிட்டாங்க. சாத் பின் உபாதா மாட்டிக்கிட்டாங்க. அவரை பிடிச்சி தர தரான்னு இழுத்து முடியலாம் பிச்சு இங்கே கொண்டு வந்து மக்காவை கொண்டு வந்து அடி அடின்னு அடிக்கிறானு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்கனவே அடைக்கலம் கொடுத்தார் பாருங்க. ஒரு பேர் முத்தலிம் இப்னு அதி, அவர் வந்து சொன்னார், சாதை விட்டு அவரை காப்பாற்றி அவருக்கு மருத்துவமெல்லாம் செஞ்சு அவரை நல்ல ரெடி பண்ணி அவருக்கு ஆதரவு கொடுத்தார். ஏன் தெரியுமா? முத்தலிம் இப்னு அதி இவர் மதீனாவிற்கு வியாபாரத்திற்கு செல்லும் பொழுது சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் பாதுகாப்பு கொடுப்பார். அதனால தான் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எல்லா உதவிகளையும் பார்த்து கொண்டிருந்தார். இந்த போன மதீனாவில் மதீனாவை நோக்கி போனவர்கள் திரும்பி பார்க்குறாங்க, இந்த ரெண்டு பேரையும் காணும். கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்துட்டார், இன்னொருத்தரை காணும், சாத் பின் உபாதாவை காணும். எப்படியாவது இவரை போய் கூட்டிகிட்டு வரணும்னு இவங்க மஷ்வரா பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அல்லாஹ் சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹுவை கொண்டு வந்து சேர்த்துட்டான். இவங்களும் கூட வந்துட்டாங்க. அல்லாஹினுடைய கிருபையால் இந்த கூட்டம் இப்பொழுது எங்கே கிளம்பிடுச்சு? மதீனாவுக்கு போனது, பையத்தோட போனது, இஸ்லாமிய முழு தெளிவோட போனது, முஅல்லிமோட போனது. இந்த ஒப்பந்தம் தான் இஸ்லாமிய வரலாற்றில் மிகச்சிறந்த ஒப்பந்தம் என்று கருதப்படுகிறது. இன்னைக்கு மக்கா பள்ளியாசில் நாம் முஸ்லீமாக உட்கார்ந்துருக்கிறோம்னா அந்த ஒப்பந்தத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கு நம்மை இஸ்லாத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கு. ஏன்னா இந்த ஒப்பந்தம் சாதாரண ஒப்பந்தம் இல்லை. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அவர்கள் தங்களுடைய உயிரை அங்கேயே விலக்கி கொடுத்துட்டாங்க, தங்களுடைய பிள்ளைகளை கொடுத்துட்டாங்க, தங்களுடைய குடும்பத்தை கொடுத்துட்டாங்க. எல்லாவற்றுக்கும் மேல் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வேணும் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் இஸ்லாம் இன்ற அளவிற்கும் அதே துணியில் நிலைத்து நிற்கிறது. அதற்கு பிறகு ஹிஜ்ரத்தினுடைய செயல்கள் ஆரம்பமாக ஆரம்பித்தது. அல்லாஹ்வும் அதற்குரிய லேசு லேசான விஷயங்களை அப்படியே போட ஆரம்பித்தான். அது என்னங்கிறது இன்ஷால்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். குளிப்பு கடமையான நிலையில் நகம் மற்றும் முடியை வெட்டலாமா? வெட்டக்கூடாது. என்ன அப்படின்னா, நாம் எவைகளை களைந்தோமோ அவைகள் நாளை மறுமையில் ஒன்று கூட்டி கொண்டு வரப்படும் எதுவாக இருந்தாலும். அப்போ இந்த நகம் முடி குளிப்பினுடைய கடமையில் வெட்டப்பட்டிருந்தால் குளிக்காத நிலையில் நஜிசாக நாளை மறுமையிலே வரும். அதனால் குளித்து விட்டு என்ன செய்யணும், நகம் முடி வெட்டிவிட்டால் அந்த கடமையை விட்டு அந்த உறுப்புகள் அந்த உதிரிகள் உபரிகள் நீங்கி பரிசுத்தமான நிலையில் அல்லாஹ்விடத்திலே வரும். பெயர் சூட்டும் விழா நமது மார்க்கத்தில் உள்ளதா? பெயர் சூட்டுறதுக்கு விழா அப்படின்னு எடுக்கிறாங்களா? விழா எடுக்கிறாங்களா? விழா எடுக்கிறாங்களா இல்லை சும்மா சொந்த பந்தங்கள் நாலு பேரை கூப்பிட்டு வச்சு செய்கிறாங்க? இல்லை சாப்பாடு வேற, சாப்பாடு போடலாம், சாப்பாடுங்கிறது வேற, விழாங்கிறது வேற. சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது உணவு பரிமாறலாம், அதில் தப்பே கிடையாது, அது ஒன்று இஸ்லாம் தடுக்கலை. பெயர் சூட்டுறதுக்கு விழா பெரிய இதெல்லாம் இன்விடேஷன்லாம் அடித்து சில பேர் செய்யலாம், ஆனால் இந்த உம்மத்தில் அது ஒரு பெரிய இதாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. சில பேர் தன்னுடைய சொந்த பந்தங்களை கூப்பிடுவாங்க, உட்கார வைப்பாங்க, அதற்காக வேண்டி தேன் வச்சு என்ன செய்வாங்க, ஒரு பெயர் சூட்டுவாங்க. அப்போ தானே தெரியும் நாலு பேருக்கு, இல்லைன்னா பேர் என்னன்னு தெரியும்,
சொந்த பந்தங்களாவது ஒரு நாலு பேர் இருந்தால் தானே பேர் என்னன்னு தெரியும். அது ஒரு விழாவாக எடுக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. அப்படி விழாவாக எடுப்பதாக இருந்தால் அதுக்கு இன்விடேஷன்லாம் அடித்து அது பெரிய மண்டபத்தை பிடிச்சி அல்லது அதுக்குன்னு தனியாக ஹால் அது என்னது இப்போ ஸ்டார் ஹோட்டல்லாம் பிடிச்சி நடத்துறது அது வந்து கூடாது. அது முற்றிலும் இஸ்ராஃபான செயல். இது சும்மா நாலு சொந்த பந்தங்களை அழைத்து சந்தோஷத்துக்காக வேண்டி ஒரு உணவு கொடுத்து அவருக்கு ஒரு பேர் வைக்கிறது, இதில் எந்த தவறும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக பெயர் வைக்கப்பட்ட குழந்தைகளும் இருக்கின்றார். பெயர் வைக்கணும்னு சொல்லியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போவாங்க, கூட்டிட்டு போய் பேர் வைப்பாங்க. சில நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இடத்திற்கு குழந்தையை கொண்டு வந்து பெயர் வைப்பார்கள். அப்படியே நடந்திருக்குது. அதனால பெயர் வைக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு சந்தோஷத்திற்காக வேண்டி நாலு பேருக்கு ஏதாவது உணவு கொடுத்து செய்யறதுல தப்பு கிடையாது. இதை ஒரு விழாவாக கொண்டாடுவது அப்படிங்கிறது முற்றிலும் தவறானது, அது செய்யக்கூடாது. என்னுடைய 1.25 வயது ஒன்னேகால் வயது குழந்தை இன்று குரான் மீது தெரியாமல் யூரின் போய்விட்டது, என்ன செய்யலாம்? சதக்கா செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் அந்த பாவத்திற்காக வேண்டி மன்னிப்பு கேளுங்க. இது பாவம் கிடையாது, ஏன்னா அந்த குழந்தை மாசூமான குழந்தை. கண் திருஷ்டிக்காக கருப்பு கயிறு அணிவது இஸ்லாத்தில் உள்ளதா? கண்டிப்பாக கிடையாது. தர்காவுக்கு போகலாமா அல்லது கூடாதா? எத்தனை வருஷமாக இதை கேட்டுக்கிட்டு இருக்கு, எத்தனை வருஷமாக தான் கேட்பி. தாவீது அணிவது இஸ்லாத்தில் அனுமதி உள்ளதா? தாவீதை பற்றிய ஒரு தனி சட்டம் இருக்கின்றது, இன்ஷால்லாஹ் அதை பற்றி நான் ஏறத்தாழ ஒரு 10-15 நிமிடத்தினுடைய விளக்கம் இருக்குது, தனியாக சொல்கிறேன் நான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதி நேரத்தில் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவர்களுடன் நடந்த உரையாடல்கள் பல பயான்களிலும் வாட்ஸ்அப் மெசேஜ்களிலும் வருகிறது. அதாவது அன்னார் இந்த உம்மத்திற்கு வரக்கூடிய அனைத்து சக்ராத் வேதனையும் தனக்கே கொடுக்கும்படி இஸ்ராயல் இஸ்லாம் அவருடன் கேட்டார்கள் என்று கூறப்படுகிறது, நம்பலாமா? அவ்வாறானால் இதை யார் அறிவித்தது? அந்த மாதிரி சொன்னதாக நமக்கு எதுவும் ஆதாரபூர்வமான அறிவிப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல. இது வந்து கிறிஸ்தவர்களுடைய செயல். இயேசு பிரான் எதுக்கு சிலுவையில் அறையப்பட்டார்? பாவங்களின் சம்பளமாக. அப்படின்னா மற்றவங்களுடைய பாவத்தை எல்லாம் தானே ஏற்று அவர் என்ன செய்யப்படுகிறார்? சிலுவையில் அறையப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருடைய சக்கராத் வேதனையை தனக்கு கொடுங்கன்னு சொல்லலை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட வேதனையே கடுமையாக இருந்துச்சு. ஒரு நேரத்தில் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாக்கரப அபத்தா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா கரப அபீக பாதல் யோம், இன்றைய தினத்திற்கு பிறகு உன்னுடைய தந்தைக்கு கஷ்டமே இல்லை, நீ கவலைப்படாதே மகளே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளை ஆற்றுப்படுத்தினார். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சக்ராத்தினுடைய நேரத்திலே ஏற்பட்ட வேதனையை பார்த்துதான் பாவிகளுக்கு மட்டும் வேதனை ஏற்படுவதில்லை, சக்ராத் என்பது வேதனையுடையது என்பதாக எனக்கு தெரிந்தது. அதனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை, சக்கராத்தினுடைய வேதனை இருக்க தான் செய்கிறது. ஆனால் அதை யார் சொல்லுவா? அவர் தான் அந்த உலகத்தை விட்டு போயிடுவார். அதனால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ரொம்ப கடுமையான வேதனையாக இருக்கும். அல்லாஹ்விடத்தில் அதற்காக அதை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு சக்கராத்தினுடைய நேரத்தை விட்டு என்னை என்ன செய்ய, வேதனையை விட்டு பாதுகாத்தருள் என்று சொல்ல வேண்டும். ரமலான் மாதத்தில் சீரா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித வாழ்க்கை வரலாறு முடிந்தபின் குலஃபாயே ராஷிதீன்களுடைய வரலாறும் ஆட்சியையும் இஷாவிற்கு பிறகு பயான் செய்யுமாறு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒருவர் கேள்வி கேட்டிருக்கார், ஐ ஒர்க் அஸ் ஏ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், இட் இஸ் பெர்மிசபிள் டு ஒர்க் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், சாதாரண பேங்குகள் தானே பேங்க், மியூச்சுவல் ஃபண்ட்,
அப்படி டீல் வித் ஷேர் மார்க்கெட் ஓன்லி. ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, அதில் பங்கு பத்திரங்களை போடக்கூடிய அளவிற்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பேங்க் அது. ஆ சரி, அது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அட்வைஸ் கொடுப்பாங்க, அதில் ஒர்க் பண்ணலாமான்னு கேட்குறாரு. இப்போ அதில் வட்டியினுடைய பேஸில் ஏதாவது இருக்கா? இருக்கு, இன்ட்ரெஸ்ட் பேஸில் இருக்கும், சிலது இருக்கும் சிலது இருக்காது, இப்படி அப்படி ரெண்டும் கலந்தது. அதாவது இரண்டும் கலந்ததாக இருக்கும் பட்சத்தில், ஒரு சமயம் வட்டி கலக்காத அளவிற்கு நம்முடைய வேலையை நாம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றச்சுன்னா வேலை செய்யலாம், தப்பு கிடையாது. இல்லை வட்டி கலப்பு இருக்கும் அதில், அதற்காக வேண்டி நாம் அதில் பங்கு பெற வேண்டியது இருக்கும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சீக்கிரமாக நல்ல ஒரு வேலையை தேடிவிட்டு அதிலிருந்து வெளிவந்து விடுங்கள், அது பாதுகாப்பான. நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறது. சீக்கிரமாக நல்லதொரு வேலையை தேடிட்டு என்ன செய்யுங்க, வெளியே வந்து விடுங்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதற்குரிய வழி ஒரு வழிவகையை கொண்டு வருவார். அதாவது எங்கேஜ்மெண்ட் நடந்ததுக்கு பிறகு கல்யாணத்திற்கு மத்தியில் எவ்வளவு காலம் கேப் விடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சரியத்தில் ஒன்றும் கேப் விடுறதுக்கு இவ்வளோ காலம்தான் வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு கால நிர்ணயமும் கிடையாது. இது மனிதர்களுடைய வசதியை பொறுத்தது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கல்யாணத்தை பிறர் மெச்ச நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியே என்ன பண்ணுறாங்க, இந்த கேப் எடுத்துக்கிறாங்க. என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு அதுக்கு பிறகு உள்ள காலகட்டங்கள் எதற்காக வேண்டி செலவாகுது அப்படின்னா, எல்லாரையும் ஒரு கருப்பு பேக் ஒன்றுக்குள்ளே வச்சுக்கிட்டு வீடு வீடாக ஏறி இறங்கி அதை பத்திரிகையை கொடுத்து நம்ம வால் போஸ்ட்லாம் அடித்து லட்சக்கணக்கான ரூபா செலவழித்து விளம்பரம் பண்ணாலும் நிறையாத மண்டபத்தை நிறைச்சிருவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து, ரெண்டே பேர் தான், மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் சேர்ந்து முழு மண்டபத்தையும் நிறைச்சிருவாங்க. இதுக்கு காலம் தேவை. அப்புறம் பட்டு எடுக்கணும், மாப்பிள்ளை கோட் எடுக்கணும், வீடியோவுக்கு சொல்லணும், சாப்பாட்டுக்கு சொல்லணும், இதுக்கெல்லாம் காசு ரெடி பண்ணணும், வட்டிக்கு வாங்கணும். இதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி நிறைய என்ன செய்யப்படுது, கேப் விடப்படுது. திருமணங்கள் எளிதாக்கப்பட்டு விட்டால் இந்த கேப் தேவையே இல்லை, ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். பேசலாம், பேசி ஒரு வாரத்திலே கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே சரியத்திற்கு புறம்பானவை. சரியத்திற்கு புறம்பானவைகளை வைத்து கொண்டு அதற்காக வேண்டிய ஒரு பெரிய இடைவெளியை எடுப்பது என்பது, இதை சரி செய்யணும் அப்படின்னா சமூக கட்டமைப்பை சரி செய்யணும். யார் கொஞ்சம் தீனில் ஈடுபாடாக இருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வீட்டு கல்யாணங்களிலே கொஞ்சம் இந்த சிரமங்களை எல்லாம் குறைக்கணும். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவிற்கு திருமணங்கள் மஸ்ஜிதுகளில் நடைபெற ஆரம்பித்து விட்டது. ஆனால் மஸ்ஜிதில் நடைபெற்றாலும் கூட வெளியில் அவர்கள் செய்யக்கூடிய செலவுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்காக வேண்டிய அவங்க வலிமால செய்யக்கூடியது, அந்த திருமண உணவுகளில் செய்யக்கூடியது, டெக்கரேஷனில் பண்ணுறது, கல்யாணத்தை அங்கே வச்சுக்கிறாங்க பள்ளியில், ஆனால் பெயின் ஸ்கூலில் என்ன வைக்கிறாங்க? ஆமாம், அது என்னது? அது அது நான் நான் தீனில் இருக்கேன்னு சொல்கிறதுக்கா? நான் தீனில் இருக்கிறேன், ஏன்னா பள்ளியாசலில் கல்யாணத்தில் கல்யாணத்தை வந்து பள்ளியாசலில் வச்சுட்டேன். அது அல்லாவே அமர்த்த முடியும்? அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமே. பெயின் ஸ்கூலில் கொடுத்த 600,000 ரூபாய்க்கு பதில் சொல்லணுமே. அதுக்கு மேலே அங்கே உள்ள அனாச்சாரங்களுக்கு பதில் சொல்லணுமே. இவைகளுக்காக வேண்டிதான் இந்த கேப் உண்டாகுது. இது மொத்த கட்டமைப்பையும் எப்படியாவது சொல்லி பேசி கொஞ்சம் மாற்றணும். மாற்றிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பான இந்த அனாச்சாரங்களை தவிர்த்து கொள்ளலாம். அல்லாஹ் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய திருத்தத்தை கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்களை வாங்கலாமா? அனுமதிக்கப்பட்டதான்னு கேட்குறாங்க. தாராளமாக வாங்கலாம், ஆனால் வாங்கக்கூடிய கம்பெனியை பார்க்கணும். அது ஹராமான தொழிலில் ஈடுபடு போடக்கூடிய கம்பெனியாக இருக்கக்கூடாது. உதாரணமாக ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அதில் வட்டி வியாபாரமும் இருக்குது, மூவி வியாபாரம் இருக்குது, பன்றிக்கறியினுடைய வியாபாரங்கள் கொண்ட கம்பெனிகள் இருக்குது. இந்த மாதிரி ஹராமான விஷயங்கள்லாம் அந்த கம்பெனி தன்னுடைய வர்த்தகத்தில் ஈடுபட்டால் அதில் ஷேர் போடக்கூடாது.
ஹலாலான பிசினஸ்ல போடணும்னா போடலாம். இப்ப ரொம்ப எளிதாக்கிட்டாங்க. ரிலையன்ஸ் ஷேர் எல்லாம் எப்படி வச்சிருக்கிறான்னா, இஸ்லாமிய வழிமுறையில் உள்ள ஷேர்கள்னே அவன் போடுறான் தனியா. ஹலால் ஷேர்ஸ்னே போடுறான், ஹராம் கலக்காதவைகள் அப்படின்னு அவன் தனியாவே போடுறான். அதனால இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தான் அது. கடையில் வேலை பார்க்கிறோம், அதனால் தராவீகத்துல வர முடியவில்லை, அதற்கு வாய்ப்பு இல்லை. இதை பற்றி விளக்கம். இதை எப்படி விளக்குறது? உங்கள் கடையில் தான் கேட்கணும். நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லாட்ட துவா செய்யுங்க. சில கடைகள் இருக்குது, முஸ்லீம்களுடைய கடைகள், மற்றவர்களுடைய கடைகளில் முஸ்லீம் பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க. இரவு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க ஜவுளி கடைகள்லாம். அவங்கள பார்க்குறோம், அவங்க தராவீக்கு நின்றுக்கிட்டே துழுகிறாங்க, கியாமுல்லையிலையும் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு மேலான பதவியை கொடுத்து சொர்க்கத்தை கொடுக்கணும். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சில நேரங்களில் அல்லாஹ் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுக்கின்றான். அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளை திறந்து விடுவான். ரப்ப அதற்கான வாய்ப்புகளை இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். கடைக்காரங்கள்ட்ட சொல்லி பாருங்கள், கொஞ்சம் எனக்கு இந்த மாதத்தில் மட்டும் இதற்காக வேண்டிய அனுமதி கொடுங்கன்னு சொல்லி பாருங்கள். எல்ஐசி கார் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பற்றி விளக்கவும். எந்த மாதிரி இன்சூரன்ஸ் நாம் கேட்டாலோ நாம் காசை சேமிக்க என்ன வழிபடலாம்? ஆஹா, எல்ஐசி இன்சூரன்ஸு கூடாது, கார் இன்சூரன்ஸு செய்தே ஆகணும். பைக் இன்சூரன்ஸு, கார் இன்சூரன்ஸ்லாம் லரூரத், அதை செய்யாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது, வண்டியை ஓட்ட முடியாது. வேற என்ன இன்சூரன்ஸை பற்றி கேட்குறீங்க ஜி? ஹெல்த் இன்சூரன்ஸ் கூடாது. வேற வட்டி எதுலாம் உள்ள வந்துருச்சோ மேட்டர் முடிஞ்சது. வட்டிக்கு உள்ளால வந்துருச்சு, வட்டியினுடைய அமைப்பில் வந்துருச்சுன்னா எதுவுமே கூடாது. வட்டி இல்லாமல் உங்களிடத்தில் உங்களுடைய பொருளை கொஞ்சம் சேமிச்சு 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 வச்சு அந்த கம்பெனியும் கொஞ்சம் காசு போட்டு உங்களுடைய ஹெல்த்துக்காக வேண்டி கொடுக்குறாங்க, அதுக்கு செய்யலாம். சில கம்பெனிகள் இருக்குது உங்களுக்காக வேண்டி கொஞ்சம் பணம் பிடிச்சிக்கிடுவாங்க, அந்த கம்பெனி கொஞ்சம் என்ன செய்வாங்க, காசு போடுவாங்க. மொத்தமாக எப்படி போட்டு 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 வரக்கூடியதில் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க, அது செய்யலாம். ஆனால் வட்டி கலப்பு இருந்தால் அப்போ நீங்கள் அந்த இன்சூரன்ஸில் ஈடுபடக்கூடாது. அசர் தொழுகை நேரமாகிவிட்டதை மகரிப் தொழுகையை சேர்த்துள்ளாம திருப்பியுமா? தொழுகையை தொழுகை நேரத்தில் தான் தொழணும், மகரிப் நேரத்திலே தான் தொழக்கூடாது. அசர் அசர் நேரத்தில் தான் தொழணும். பள்ளிவாசல்களில் பச்சை விளக்கு, பச்சை சார்ந்த பொருள்கள் நமக்கு என்ன சம்பந்தம்? பச்சை சார்ந்த பொருள்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இருக்குது, அது ஒரு பக்கம். பச்சை என்பது ஒரு கிரீனிஷ், அது ஒரு நல்ல என்னது, கண் குளிர்ச்சியான ஒரு கலர், அவ்வளோதான். அதாவது டர்க்கி கவர்மெண்ட்டில் இருக்கும் பொழுது ஹரமின் இரண்டு ஹரம்களுடைய பொறுப்பு அவங்களுடைய கையில் இருந்துச்சு. அதனால் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரௌதாவின் மீது உள்ள குப்பாவுக்கு மேலே இதை அடித்தாங்க, பச்சை பெயிண்ட் அடித்தாங்க. அதுக்கு பிறகிலிருந்தே என்ன ஆகிப்போச்சு, அந்த பச்சையின் மீது முஸ்லீம்களுக்கு ஒரு ஈர்ப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்து, அது எங்கே போய் சேர்ந்துருச்சு, பச்சைக்கு மேலே போயிடுச்சு. இது வந்து இயற்கையான ஒரு ஈர்ப்பு, இயற்கையான ஈர்ப்புனா நாலா வட்டத்தில் வந்த ஈர்ப்பு இது. அல்லாமல் பச்சைக்கும் இஸ்லாத்து, பச்சை வந்து ஒரு இஸ்லாமிய கலர் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பச்சை இஸ்லாமிய கலரும் கிடையாது. இஸ்லாத்து பச்சையாக இருக்கிறதெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறாங்க, இஸ்லாத்தினுடைய கலர் அப்படிங்கிறதும் கிடையாது. பச்சை விளக்கு போடுறாங்க, பச்சை சார்ந்த பொருள்கள் இருக்குது. ஜெயலலிதா அம்மாவும் தான் பச்சையை கட்டிக்கிட்டு இருந்துச்சு, அவங்களுக்கு பச்சை ரொம்ப பிடிக்கும். அங்கே உட்கார்ந்துருக்கிற அந்த பேக்ரவுண்ட்லாம் எப்படி தான் இருக்கும், பச்சையில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. சில பேருக்கு சில கலர் பிடிக்கும். உங்களுக்கு பச்சை பிடிக்கலையா, மெரூன் கலர் எடுத்துக்கிடுங்க. அதுவும் பிடிக்கலையா, ரெட் கலரில் போட்டுக்கிடுங்க. என்ன கலர் வேணுமோ வச்சுக்கிடுங்க. சரியத்து இந்த கலர் அந்த கலர்னு ஒன்றும் குறிப்பாக்கலை. ஆண்களுக்கு ஆடை அணிவதில் தான் என்ன செஞ்சுருக்குது, இந்த கலர் அந்த கலரை நீங்கள் ஆடை அணியாதீங்க, அது பெண்களுக்குரிய கலர்னு சொல்லியிருக்கு. நிலா ஒன்று தான், நோன்பு நோட்டுவதில் பெருநாள் நோட்டுவதில் சர்ச்சை வர காரணம் என்ன? சூரியன் ஒன்று தான். அமெரிக்காவில் இப்போ எதுக்கு பகலாக இருக்குது, அவங்க ராத்திரியில் உட்காந்துருக்கோம். அமெரிக்காவில் இப்போ என்ன நேரம், டே டைம், காலையில் 11 மணி, 10 மணி 11 மணி ஆகுது. சூரியன் ஒன்று தான், எப்படி உலகத்தில் மாறி வருது?
நிலா ஒன்றுதான், ஆனால் உதிக்கக்கூடிய இடங்கள் மாறுபடுகிறது. உலகம் வந்து வட்டம் உருண்டையா இருக்கு. உலகம் தட்டையாக இருந்தால் நீங்க சொல்ற மாதிரி ஒரு நிலா எல்லாருக்கும் ஒரே அடி அடிக்கும். உலகம் உருண்டையா இருக்கு, இப்படி அடிக்கும் போது இந்த பக்கம் இருட்டா இருக்கும், தெரியாது. இங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? அது அப்படியே போய் இங்க வரும்பொழுது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால இந்த லாஜிக் இது வந்து இது பொய்யான லாஜிக். இது யாரோ தப்பா அந்த லாஜிக்கை யூஸ் பண்றாங்க. எல்லாமே ஒன்றுதான், உலகமே ஒன்றுதான். ஒரு இடத்தில் பகலா இருக்கு, ஒரு இடத்துல இரவா இருக்கு. ஏன்னா உலகம் ஒன்றுதானே, அங்கேயும் பகலா தான் இருக்கணும், இங்கேயும் பகலா தான் இருக்கு, இருக்காது. பகலா இருக்குது, இரவா இருக்குது. சூரியன் ஒவ்வொரு இடத்திற்கும் மாறுபடுகிறது. இங்க தொழுகை நேரம், இங்க மகளிருடைய நேரம் என்ன? இப்போ 6:40 தானே? ஆமா, 6:39, 6:40, 6:36, 39:40, இப்படி நீங்க அப்படியே பின்னால போயிட்டே இருந்து மதுரையை தாண்டி அப்படியே போனீங்கன்னா 6:35 மேலே அங்க ஏறாது. சூரியன் உதிக்கிற நேரம் அங்க அப்படியே அவ்வளவுதான், சூரியன் மறைகிற நேரத்தில் அவ்வளவுதான் இருக்கும். சூரியன் உதிக்கும் நேரமும் இந்தியாவுக்குள்ளாலே மாறுபடும் பொழுது, இந்தியாவுக்கு இடையிலே மாறுபடும். உலக நாடுகளில் நீங்க போனீங்கன்னா இன்னும் ரொம்ப அதிக மாற்றம் இருக்கும். அப்போ ஒரே சூரியன் தான், ஒரே சந்திரன் தான், ஆனால் உதிக்கும் இடங்கள் மாறுபடுவதால் இவைகளிலே மாற்றம் ஏற்படுகிறது. தொழுகையினுடைய நேரம் மாறுகிறது, உலகம் முழுவதும் மாறுகிறது. நம்ம இங்க என்ன தொழுதுருக்கிறோம்? இஷாவை தொழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அமெரிக்காவில் உள்ளவங்க ஃபஜ்ர தொழுதுட்டு ஒவ்வொரு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப கேட்க வேண்டியதானே, ஒரே சூரியன் தானே, எங்க நம்ம இஷாவை தொழுகிறோம், அவங்க ஏன்? இதெல்லாம் முட்டாள்தனமான கேள்வி. ரொம்ப அறிவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனால் பார்த்தா ரொம்ப சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியும். ஒரே நிலாதானே எல்லா இடத்துல உதிக்கக்கூடிய இடங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி வரும்பொழுது சந்திரன் இப்படி வரும்பொழுது எங்கெங்கெங்கெங்கெங்க தெரியுதோ அங்கெல்லாம் இருட்டா இரவு வந்துக்கிட்டே இருக்கும். சூரியன் நேரம் இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். சூரியன் இப்படி போகும், சந்திரன் இப்படி போயிட்டு இருக்கும். இப்படி வரும்பொழுது இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். உலகம் தட்டையாக இருந்தால் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் எல்லாருக்கும் ஈவனாக வெளிச்சத்தை கொடுக்குது, இருட்டை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இல்லையே, சூரிய பூமி உருண்டையாட்டில் இருக்குது. பூமி உருண்டையாக இருக்கும் பொழுது இதனுடைய உதிப்பு இடங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். உதிக்கும் இடங்கள் மாறிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நமக்கு பெருநாளும் நோன்பும் மாறித்தான் வரும். அதில் சந்தேகமே கிடையாது. யாராவது இந்த மாதிரி ஒரு லாஜிக்லாம் கொண்டு வந்தாங்கன்னா, என்னோ இந்த சவுதியில் வந்து முதல்ல பிறையை அறிவிச்சிட்டாங்கன்னாங்க, அங்கே அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னாங்க. இங்கே உள்ள சில பேர் சவுதிக்கு ஒரு நாளைக்கு முன்னாலே நோன்பு வச்சுட்டான், என்னத்தை வச்சு வச்சானோ தெரியல. ஆனால் அன்னைக்கு நைட்டு சவுதி அறிவிச்சிட்டா நீங்கள் நோன்பு இல்லைன்ட்டான், இவங்களுக்கு ஐயோன்னு போயிடுச்சு. ஆனால் உடவும் முடியாது, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலாங்கிற கதை. இப்போ இவங்க என்னைக்கு பெருநாள் கொண்டாடுவாங்க? 2 நாளைக்கு முன்னாடி. உலகத்திலே எவனும் பெருநாள் கொண்டாடி இருக்க மாட்டான், அன்னைக்கு இவங்க பெருநாள் கொண்டாடி இருப்பாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி பொய்யான லாஜிக்கினால வருது. இது சரி கிடையாது. நிலா ஒன்று தான், உதிக்கும் இடங்கள் மாறுபடுவதன் காரணமாக நாம் வைக்கும் நோன்பினுடைய நேரங்களும் நம்முடைய பிறை நேரங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எப்படி சூரியன் உதிக்கும் இடங்கள் மாறும் பொழுது பகல் மாறுகின்றதோ, அதே போல சந்திரன் உதிக்கும் இடங்கள் மாறும் பொழுது இரவும் மாறுகின்றது. சுபானல்லாஹு வபிஹம்திஹி. சுபானக அல்லாஹும்ம வபிஹம்திக.